மாணவ மாணவியர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பணியர் மிஸ்டர் முருகேசன் அவர்களுக்கும் இந்த கூட்டம் இந்த அமர்வு இந்த ஆய்வு செய்வதற்கு மூல காரணியாக இருந்த ஞானியாவுக்கும் மற்றும் இந்த கொங்கு நாட்டு கல்லூரி இயக்குநருமான ஆவசாமி செயலர் வாசுகி முதல்வர் முரளீஸ்வரி விஜய் முரளீஸ்வரர் அவர்களுக்கும் தமிழ்த்துறை தலைவர் முருகேசன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கமும் நன்றியும். காலையில் பிரியாவுக்கு என்னென்று உங்களுக்கு என்னுடைய புத்தகங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்தது, நீங்கள் என்ன முதல் எழுதுவீர்கள் அந்த பொண்ணு சொன்னால், நாளைய மனிதர்களுக்கு தான் நான் முதல் எழுதுவேன், முதல் ஆய்வு செய்த நாளிருந்து நான் ரொம்ப திடுத்துட்டு போனேன். நாளைய மனிதர்கள் என்னுடைய கடைசி நாவல், அது புலம்பெயர மாட்டேன் என்று சொன்ன ஒரு தமிழரின் கதை. புரியுதா? புலம்பெயர மாட்டேன், லண்டனுக்கு வர்றார், இலங்கையிலிருந்து சைக்கியாட்ரிஸ்டாக வர்றார், மேல் படிப்புக்கு லண்டனுக்கு வர்றார். அவரோட மாமாவோட டாக்டர், தன் மகளை கல்யாணம் முடிச்சு அவரை பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறார். ரவி அந்த கரெக்டர், அவரோட வேலை செய்கிற மேலதிகாரி மெலனி அவள் சொல்கிறாள், ஐயையோ நீ திரும்பி போனால் உனக்கு பிரச்சனை வரும், நான் உன்னை கல்யாணம் முடிக்கிறேன், நீ செய்து மாட்டன். ஸோ ஏன் அவன் சொல்கிறான் என்றால், இந்த போரால் என்னுடைய குடும்பம், எனது இனம், எனது மொழி எல்லாம் சிதலமடைந்து விட்டது. எனது ஒரு தம்பி இந்திய படையால் யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்டான். ரெண்டாவது தம்பி சிங்களப்படையால் கொலை செய்யப்பட்டான். எனது தந்தை ஒரு முற்போக்கு கவிஞர், தமிழ் குழுக்களுக்கும் நடந்த மோதலால் அவர் கவிதை எழுதிய காரணத்தால் கொலை செய்யப்பட்டார். இதெல்லாம் தாங்க முடியாத எனது தங்கை போராளியாக போய் இறந்து விட்டார். என்னுடைய அம்மா இலங்கையில் தனியாக இருக்கிறாள். அம்மாவை போலுடைய தமிழ் பெண்கள் தனியாக இருக்கிறார்கள். என்னை போல மகன்கள் திரும்பி போக வேண்டும், அதுதான் என்னுடைய நாளைய மனிதன். உயிருக்கும் தப்பி ஓடி வந்த பலரை இன்னும் திரும்பி போக விருப்பம் இல்லை, திரும்பி போய் கொஞ்சம் உதவி செய்வாங்க. ஆனால் ஒரு சிலர் வசதியான வாழ்க்கைக்கோ ஒரு சுதந்திரமான சுகமான வாழ்க்கைக்கோ தங்களை அர்ப்பணிக்காமல் தங்கள் தாய்நாடு தமிழ்மொழி என்று போய் போகிறார்கள். அவர்கள்தான் நாளைய மனிதர்கள். அதுதான் இந்த நாளைய மனிதர் கதை. அந்த கதையில் மிக 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 உங்களால் கிரகிக்க முடியாமல் தர்மசங்கடப்படக்கூடிய சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. தட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் நார்மல் லைஃப் இஸ் நாட் நார்மல் டு யூ, வெரி டிஃப்ரெண்ட். அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள், அங்கே இருக்கிற மனித உரிமைகள், நாய்க்கு பூனைக்கு பறவைகள் தான் உரிமை இருக்கு. அதெல்லாம் மிக முக்கியமானது, புனிதமானது, நல்லது. அதனால் தான் நாங்கள் எல்லாம் இவ்வளோ எழுத முடியுது. இலங்கையிலேயோ இந்தியாவில் இருந்தெல்லாம் எழுத முடியாது. என்னுடைய நாவல்களில் உள்ள எந்த கதை என்றாலும் விளையோடி கொண்டு வர்றது அமைதி, போரற்ற வாழ்க்கை, சீதன கொடுமைக்கு எதிரான குரல், அடிமைத்தனத்துக்கு எதிரான குரல், சாதிக்கு எதிரான குரல், சமயம் என்ற முறையில், பழைய கலாச்சாரங்கள் என்ற முறையில் மனிதத்தை வதைத்ததற்கான குரல், அவற்றையெல்லாம் அடையாளம் கண்டு என்னை மதித்து என்னை எழுத்தை ஊக்குவித்த ஐயாவுக்கு நன்றி. அதை கண்டு ஒரு ஆய்வு செய்து இன்றைக்கு இந்த தோட்டத்தை பெறுவதற்கு காரணமாக இருந்த பிரியாவுக்கு எனது வாழ்த்துக்கள், நன்றி. நீங்களெல்லாம் பிரியா என்ற ஆய்வுக்கு பெருமைப்பட வேணும். என்னன்னா, அவள் இந்த தர்மசங்கடமான விஷயம் எல்லாம் பார்த்த கண்ணோட்டம் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த பொண்ணை என்னென்னு கூட பார்க்க முடியும், எனக்கு ஈஸி. 46 இயர்ஸ் வித் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் முதல் 5 வருஷம் எனக்கும் தர்ம சங்கடமாக இருந்தது. ஐயோ இந்த வெள்ளக்காரங்களெல்லாம் அப்படி, நீங்கள் இந்த கதையெல்லாம் படித்தா அவ்வளோ எங்கள் மதம் இல்லை. ஐயோ இப்படி இருக்கிறாங்க பொண்ணுங்க, இப்படி இருக்கிறாங்க ஆம்பளைங்க, இப்படி ஒன்றா இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்காம. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முதல், இப்போ இதெல்லாம் நோமலாக போச்சு. கல்யாணம் முடிக்காமல் ஒன்றா இருப்பாங்க,
ஃபஸ்ட் இயர் உள்ளவங்க சேர வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க உண்டாக இருப்பாங்க, ஃபைனல் இயரில் கல்யாணம் இருப்பாங்க. அதுக்கு தான் சிம்மங்களா அதெல்லாம் எங்களோட கலாச்சாரத்தில் எல்லாம் சரி வருமா என்று நினைக்கிறாங்க. அந்த புலம்பிய இலக்கியம்ன்றது என்னத்துக்கு வித்தியாசப்படுதுனால், எங்களுடைய நாங்கள் இருக்கிற ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை தாண்டி போயிருக்கு. நாங்கள் பார்க்குற சங்க எதிர்பார்ப்புகள் என்பதை விட எதிர்கொள்ளும் முகம் கொடுக்கும் வித்தியாசமான கலாச்சார முரண்பாடுகள், கலாச்சார சிதலங்கள் சம்டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அருமையான மனித உறவுகள், அருமையான மனித உறவுகள் அது எல்லாம் இதில் பிரதிபலிக்குது. எனக்கு என்ன சொல்லுவாங்க, நீ காலனித்துவத்துக்கு எதிரான மனுஷி, ஆனால் உங்கள் எழுத்துக்கள் எல்லாம் ஆங்கில மனிதர்கள் பெரும்பாலும் நல்ல மனிதர்களாக வர்றாங்கன்னு. நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச ஆங்கில மனிதர்களாக நல்ல மனிதர்கள், நான் வேலை செய்தது படித்தது பழகுவது சுகமில்லை என்றால் ஐயோ ஆயிட்டு வந்து கேட்பது எல்லாம் என்னுடைய ஆங்கில செய்திகள், ஆங்கில செய்திகள் நான் தொழிற்கட்சியில் இருப்பதால் அது கட்சி ரீதியாக மற்ற பெண் விடுதலை இயக்கங்களில் குழந்தை நிலை இயக்கங்களில் கலை நாங்கள் சின்ன குரூப் வச்சுருக்கோம், ஆர்டிஸ்ட் குரூப் அப்படி இப்படி இருந்து சின்ன சின்ன குரூப்ஸ்லாம் நிறைய இருக்கும். எல்லோரும் ஒரு அந்த அன்பு அந்த நேயம் போட்டி பொறாமை இல்லாத ஒரு உலகம், போட்டி பொறாமை இருந்தாலும் அதுக்கு மேலே இருக்கிறது ரெஸ்பெக்ட், தே ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ். உன்னுடைய திறமைக்கு உன்னுடைய மனிதத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் நான் தனியார் கண்டது படித்தது வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, உற்சாகம் இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அது அதுகள்தான் எங்களுடைய இலக்கியத்தில் வருது. இந்த நாவல்களை படிக்கிறதால எங்களுக்கு என்ன நன்மை என்று நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்லுது. ஒரு கூட ஒரு முறை அங்கே போய் திரும்பி வந்து இலங்கையில் நடக்கிற கொடுமைகளை கண்டு குடும்ப வாழ்க்கை சிதறை போல பரந்த பரவலாளர்கள், உலகமெல்லாம் வியாபாரிகள், அரசியல்வாதிகள் தமிழ் என்ற தமிழை வச்சுக்கொண்டு நின்று பிழைக்கிறாங்க பற்றிகளை. பெரியார் கங்கரை ஒரு சமூக நாவல், ஒரு கிராமத்தின் மாற்றங்களை மூன்று பெண்களுக்கு ஊடாக பார்த்த நாவல், மூன்று தலைமுறை, ஒரு ஆட்சி ரெண்டு மூன்று அம்மா மூன்று பண்ணுங்க அவைக்குள்ளால பார்த்த நாவல். எனக்கு மிக 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 பிடித்த நாவல் என்று சொன்னால் பிள்ளையாற்றங்கரை, அடுத்தது பனிவெயில் மரபுகள். பனிவெயில் மரபுகள் இலங்கை தமிழ் இந்திய குடிமக்களை வைத்து எழுதிய நாவல். ஏனென்றால் அது இலங்கையில் 150 ஆயிருக்கிற ஒரு இந்திய பரம்பரை மக்களுக்கு நடக்கிற கொடுமைகளை கண்டு எனக்கு வந்த துக்கத்தில் நாவல். இவையெல்லாம் எங்களின் இலங்கை தமிழரின் சரித்திர தடயங்கள், அவர்களில் உள்ள நல்ல விடயங்களை கண்டு ஆய்வு செய்து இன்றைக்கு ஒரு கருத்தரங்கம் வைத்தது காரணமாக இருந்து பிரியாவுக்கு எனது வாழ்த்துக்கள் வந்திருப்பதற்கு நன்றிகள், நன்றி.